ஸ்ரீமதி திருவள்ளிக்கேணி அம்மாள் வார்த்தை முப்பது பெண்பிள்ளை ரகசியம் முப்பது பெற்றேனோ வண்ணாத்தான் போலே யார் வண்ணாத்தான் என்ன வாட்டினார் என்ன அருள் பெற்றார் இதற்கு போவதற்கு முன்னால் இந்த சரித்திரம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இது ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு அழகான சரித்திரம் இதை பற்றி ஆழ்வார்கள் பாசுரங்களுக்குள்ளே திருவாய்மொழி அதிலே இரண்டு பாசுரங்களுக்கு நம்பிள்ளை இந்த கதையை இந்த சரித்திரத்தை தான் உதாரணமாக எடுத்து காட்டியிருக்கார் என்னன்னு பார்ப்போம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா நகரத்துக்குள்ள தனுர்யாகத்திற்காக அக்ரூரராலே அழைத்து வரப்படுகிறார் அக்ரூரர் மதுரா நகரத்துக்குள்ள உடனே கிருஷ்ணரையும் பலராமனையும் சரி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அக்ரூரர் கம்சனுடைய மண்டபத்துக்கு போயிட்டார் இப்போ கிருஷ்ணர் பலராமரோட ஒரு ரவுண்டு போய் ஊற சுத்திட்டு வருவோம் இப்பதான் மதுராவுக்குள்ள வந்திருக்கோம் நகரத்துக்குள்ள இடைச்சேரி ஆய்ச்சேரியிலிருந்து ஊரை சுற்றி பார்ப்போம் அது தவிர நாளைக்கு ராஜாவனோட இடத்துல பெரிய ஒரு கூட்டம் கூடுற இடத்துக்கு நகரத்துக்குள்ள போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா என்று போக முதல்ல ஒரு கூனி திருவக்ரா அப்படின்னு ஒருத்தி மூன்று வளைவுகளோடு இருக்கக்கூடிய சந்தனம் வைக்கக்கூடியவள் அவள் இடத்துல போனாள் கண்ணன் முதல்ல அவள் நல்ல சந்தனமாக கொடுக்கல சலவை சந்தனம்னு தாழ்ந்த சந்தனத்தை கொடுக்க போனா கண்ணனை ஒரு தடவை பார்க்க சொன்னான் கண்ணன் என் திருமையை பார்த்துட்டு கொடுன்னார் கண்ணனை பார்த்து உயர்ந்த சந்தனத்தை கண்ணனுக்கு எடுத்து பூசினாள் அதுக்கப்புறம் ஒரு வண்ணான் வண்ணான்னா சலவை தொழிலாளி வண்ணான் வண்ணாத்தான்னு சொல்லுவோம் வண்ணான்னு சொல்லுவோம் சலவை தொழிலாளி துணி துவச்சு நல்லா காய வச்சு அழக மடிச்சு கொடுக்கக்கூடியவர் கம்சனுக்கு செய்யக்கூடியவன் ரஜகன் அப்படின்னு அவனுக்கு பேர் ரஜகண்ண பேர்ல அவன் செய்யற தொழில் அந்த ரஜகன் பார்த்தான எதிரில் வரான் நல்ல துணிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை பார்த்து கேட்டார் நல்ல வஸ்திரத்தை கொடு அப்படின்னு கண்ணன் கேட்டார் அவன் ரொம்ப ஏளனமாக கிண்டலாக அதே சமயத்தில் ரொம்ப அவமானப்படுத்தும் வகையாக கண்ணனை பார்த்து எங்க ராஜா சக்கரவர்த்தி பெரிய கம்சனுக்கு இருக்கக்கூடிய வஸ்திரத்தை போய் ஒரு எடப்பிள்ள மாடு மேய்க்கிற பிள்ளை உனக்கு போய் அந்த வஸ்திரத்தை கொடுக்கறதா அப்படின்னு கிண்டலா பேசி போ போ அப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசிட்டான் கண்ணனை பார்த்து அவனுடைய திருமையனியை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்க வேண்டாமா கண்ணனை நேரடியா பார்த்தும் அவனுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போக கண்ணன் ஓங்கி ஒரு அற அரைஞ்சார் இறந்தே போயிட்டான் ஒரு வண்ணானை கொன்றார் ஒரு ஆணை காத்தோர் ஆணை கொன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு யானையை காப்பாற்றினார் ஒரு யானையை கொன்னார் குவளையா பீட்டம் அப்படிங்கிற யானை அதை கொன்றார் கஜேந்திரன் என்ற யானையை காப்பாற்றினார் அப்ப தனக்கு அனுகூலராக இருக்கிறவர்களை காப்பாற்றுகிறான் தனக்கு பிரதிகூலர்களை முடிக்கிறான் அதுபோல இந்த ரஜகன் இந்த வண்ணாத்தான் முடிவை எழுதினான் கண்ணங்கையால் அடி வாங்கி இறந்து போயிட்டான் கிள்ளி போட்டார் அவன் கழுத்தே கிளி போயிடுச்சு இந்த சரித்திரம் இருக்கட்டும் அப்போ வண்ணான் அப்படிங்கிற அந்த குலத்துக்கே இது ஒரு ஒரு இழிவான விஷயமா இருக்கு இல்லையா அவ்வளவு அழகா செய்ய வேண்டிய ஒரு ஒரு கடமை செய்யக்கூடிய ஒரு குலத்தொழில் செய்யறவங்களுக்கு போய் அதுல இப்படி ஒரு தவறு நடந்து விட்டதே கண்ணனிடத்துல போய் இப்படி தவறா நடந்து கொண்டு கண்ணனிடத்திலேயே அடிபட்டு போனானே அப்படிங்கறது ஒரு பக்கம் அவமானமா இருக்கிற விஷயம் இப்போ ராமானுஜர் வாழ்ந்த காலத்துக்கு வருவோம் சரித்திரம் என்னங்கறத முதல்ல சொல்லிடுறேன் அப்புறமா பாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் சரித்திரத்தை முதல்ல பார்ப்போம் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் பத்துக்கொத்து பரிவாரம் அப்படின்னு ஒரு ஒரு கைங்கரியத்துக்கும் ஒரு ஒரு தொண்டுக்கும் இவர் இவர்கள் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக அழகாக நியமித்து இவங்கெல்லாம் பானை தொழில் இவங்கெல்லாம் துணி பெருமாளுக்கு வேண்டிய வஸ்திர தொழில் இவர்கள் சிற்பக்கலை இவர்கள் நாயனம் இவர்கள் படகு ஓட்டுபவர்கள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சே அழகா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றார் சுவாமி ராமானுஜர் அப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு எவ்வளவோ வஸ்திரங்களை சாத்திரம் இல்லையா எவ்வளோ வஸ்திரங்களை சாத்திக்கிறார் பெருமாள் அதுவும் ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் எவ்வளவு உற்சவங்களை கண்டருள்றார் அப்ப அவ்வளோ வஸ்திரங்கள் வத்சங்க அவருக்கு அவ்வளோ வஸ்திரங்கள் வேண்டும் இல்லையா துணிகள் அவர் சாத்தி கொள்ளக்கூடிய சட்டைகள் அதெல்லாம் வேணுமே முத்துச்சட்டை போன்றதெல்லாம் வேணுமே அதெல்லாம் ஒரு ஒரு தடவையும் புதுசு புதுசாக வாங்க முடியுமா என்ன அப்போ பெருமாள் சாத்தி உடுத்து கலைந்த அந்த வஸ்திரங்களை கொண்டு போய் துவைச்சி நல்லா காய வச்சு உலர்த்தி ரொம்ப அழகாக பக்குவமாக கொண்டு வந்து கொடுக்கணும் இந்த வேலையை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் வண்ணாத்தான்னு சொன்னால் சலவை தொழிலாளி அவன் ரொம்ப அழகாக செய்துக்கிட்டு இருக்கான் இவன் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாகவும் இருக்கிறான் அப்போ பகவானுடைய இடுப்புலேயே சாத்தக்கூடிய அந்த வஸ்திரத்தை ரொம்ப அழகாக துவைச்சி ரொம்ப பணிவோட ஆசையோட பக்தியோட அதை உளர வச்சு அதை நன்னா மடித்து கொண்டு வந்து எப்பவுமே நேரடியாக கொடுக்க மாட்டான் எல்லாருக்கும் ஆசை இல்லை ஒரு பெரியவர் இருக்காருன்னா அவர் மூலமாக நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு காட்டணும் இல்லை அது ஒரு ஆசை தானே ராமானுஜரத்தில் எடுத்துட்டு வந்து காட்டுறான் ஒரு நாள் ரொம்ப அழகா நேர்த்தியாக புது வஸ்திரத்தை போல அழகாக போட்டிருக்கான் பெருமாளுடைய திருமே அணிக்கு உருத்தாத மாதிரி அழகாக மடிச்சு எல்லாம் கொண்டு வந்திருக்கான் அதை பார்த்தார் ராமானுஜர் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு அழகாக செய்கிறானே அப்படின்னு பார்த்தார் இவன் என்ன செய்வான் தெரியுமா எப்பவும் பெருமாளுடைய வஸ்திரம் மாத்திரம்தான் துவைப்பான் பெருமாள் வஸ்திரம் தினமும் கிடைக்குமா கிடைக்காத நாள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியார்கள் அவனுடைய பகவானுடைய அடியார்களுடைய வஸ்திரத்தை துவைப்பான் வேற யாருக்கும் அடிமை தொழில் செய்ய மாட்டான் பேர்பட்டவன் அப்ப வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு நிஷ்டையோட இருக்கிறான் இடத்துல பிரதிபத்தியோட இருக்கிறான் ஆனா பகவானுக்கு இவ்வளவு உயர்ந்த ஒரு தொண்டு செய்யறான் அது ராமானுஜர் ஒரு நாள் இவன் கொண்டு வந்த வஸ்திரத்தை பார்க்கிறார் அவ்வளவு நேர்த்தியா மடிச்சு கொண்டு வந்திருக்கான் இவன் செஞ்சிருக்கக்கூடிய இந்த தொண்டு இந்த வேலை இந்த பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராமானுசர் ராமானுசருக்கு என்ன தோணுச்சோ தெரியல கெட்டி அவன் கையை திடீர்னு பிடிச்சார் நேரம் அவனை கூட்டுக்கிட்டு பெருமாள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார் அவன் தொட்டு சலவை செய்து உலர்த்தி மடித்து கொண்டு வந்த அந்த வஸ்திரத்தை எடுத்து பெருமாள் கிட்ட காட்டுறார் பெருமாளுக்கு காட்டி அவனை சொல்றார் தேவருக்காக இவன் கைங்கரியத்தை கடாட்சித்து சம்மானிக்க வேணும் அப்படின்னு சொல்றார் பாருங்க சுவாமி உமக்காக என்னமா கைங்கரியம் பண்ணியிருக்கான் இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கானே இவனுக்கு நல்ல பரிசு கொடுக்கணும் இவனுக்கு ஏதாவது நல்ல பரிசு கொடுங்கோ அப்படின்னு கேட்க பெருமாள் பார்த்து பேசினாராம் அர்ச்சக முகேன ஆவேசித்து இவனுக்காக ரொம்ப ஆனந்தம் ரொம்ப நன்னா தொண்டு செய்திருக்கிறான் இவன் செய்கின்ற இந்த தொண்டுக்காக முன்னாடி ஒரு வண்ணான் கம்சனுடைய வண்ணான் இருந்தானே ரஜகன்னு அவன் செய்த அந்த பாவத்தை அந்த குற்றத்தை நான் பொறுத்தேன் நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அன்னைக்கு அந்த கிருஷ்ணாவதார காலத்தில் ஒரு ரஜகன் என்னிடத்துல தவறா நடந்துகிட்டானே அந்த தப்பு குற்றம் அதை நான் பொறுத்து மன்னித்து விட்டேன் அப்படின்னு திருவுள்ளமானார் அப்படின்னு சரித்திரம் இன்னைக்கு இந்த காலத்துல ஒருத்தர் செய்த நல்லதனால முன்காலத்துல இருக்கிறவர்களுக்கு புண்ணியம் அதனாலதான் ஒரு நல்ல அடியவன் நம்ம குடும்பத்துல பிறப்பானான்னு பார்க்கணும் ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவன் நம்ம குடும்பத்துல பிறந்தால் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் அப்படின்னு சொல்றோம் ஏழு ஏழு ஜென்மம் முன்னாடி ஏழு ஜென்மம் பின்னாடி ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம வம்சத்துல ஒரு நல்ல ஸ்ரீவைஷ்ணவன் ஒரு அடியவன் பகவதன் பாகவதன் பிறந்து விட்டான் என்றால் அவனால முன்னாடி ஜென்மத்துல ஏழு ஜென்மம் கீழே ஏழு ஜென்மத்துக்கு பெருமை அதுல புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றோம் அதுக்கு இதுதான் சான்று என்னைக்கோ கிருஷ்ணாவதார காலத்துல நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு பெருமாள் நான் நினைச்சு அந்த குலத்துக்கே பெருமையை சேர்த்தார் இல்லையா பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுக்கிறவர்கள பிடிக்கும் சந்தனம் அரைச்சு கொடுக்கறவங்கள கூட்டம் வஸ்திரங்களை பெருகி செய்து கொடுக்கிறவர்கள பிடிக்கும் என்ன தொண்டு செய்தாலும் பெருமான் ரொம்ப ஆனந்தமா ஏற்றுக்கொள்ளுகிறான் இல்லையா இதுதான் சரித்திரம் வாட்டி அருள் பெற்றேனோன்னா வாட்டுதல் அப்படின்னா துணி துவைக்கிறதுன்னு சொல்றோம்ல துணி என்ன வெள்ளாட்டி அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா துணியை நல்லா துவைச்சி காய போட்டு கொடுத்துருக்காரு துணியை துவைச்சி அருள் பெற்றான் பெருமாளுக்கு நல்ல வஸ்திரத்தை துவைச்சி சமர்ப்பிச்சு பகவானுடைய அருளை பெற்றான் ராமானுஜருடைய அனுகிரகத்தினால அந்த வண்ணாத்தானை போலேன்னு சரித்திரம் இது எங்கு பிரதானமாக சொல்லப்படுகிறதுன்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே நாலாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி கோவைவாயால் பொருட்டு அப்படின்னு வரக்கூடிய அழகான திருவாய்மொழி அதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா பூசும் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன்யாலம் உண்டு உமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே நான் என்ன கொடுத்துட முடியும் பகவானுக்கு திருவாராதனம் பண்றோம் அவருக்கு என்ன பூசும் சாந்து அவருக்கு சாந்துன்னா சந்தனம் எடுத்துக் கொடுக்க முடியுமா என் நெஞ்சமே என்னுடைய நெஞ்சத்தையே பகவானுக்கு பூசுகிற சந்தனமாக எடுத்துக்கொள்ளுவோம் புனையும் கண்ணி பகவான் சூடிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மாலை எனதுடைய வாசகம் செய் மாலையே தோ ஆழ்வார் பாசுரமா பாடுறேனே நான் நான் பாடுற இந்த பாட்டு தான் பகவானுக்கு பா மாலையை பூ மாலையாக ஏற்றுக்கொள்ளட்டும் தேசமான அணிகலனும் நல்ல தேஜஸோட மினுக்கக்கூடிய இந்த ஆபரணங்கள் எதுன்னு கேட்டால் என் கூப்பு செய்கையே நான் கையெடுத்து கும்பிடுறதான் என்று சொல்லக்கூடிய பாடல் அதில் ஐந்தாவது பாடல்ல கன்னி எனதுயிர் காதல் கனகச்சோதி முடிமுதலா என்னில் பல்கலன்களும் ஏழுமாடை ஏழுமாடையும் அகுதே நன்னி மூவலகும் நவிற்றும் கீர்த்தியும் அகுதே கண்ணன் எம்பிரான் எம்மான் காலசக்கரத்தானுக்கேனு பாட்டு அதுல என்ன சொல்றார் கண்ணி எனது உயிர் பகவானுக்கு சூட்டக்கூடிய மாலை என்பது என்னுடைய ஆத்மாதான் மாலையா சமர்ப்பிக்கிறேன் காதல் பகவானிடத்துல எனக்கு இருக்கக்கூடிய ஆசை பரிவு காதல் இருக்கே அதுதான் சோதி முடிமுதலா எண்ணில் பல்கலன்களும் பகவான் சூடிக்கொள்ளக்கூடிய பொன் ஆபரணங்கள் கிரீடம் மற்றும் ஏழும் ஆடையும் மகுதே மிக உயர்ந்த வஸ்திரமும் நான் பகவானுக்கு காட்டக்கூடிய இந்த ஆசை பரிவுதான் அப்படின்னு தன்னோட வஸ்திரமா எதுவும் கொடுக்கல உண்மையான வஸ்திரத்தை உண்மையான மாலைன்னா என்னுடைய ஆத்மாதான் மாலை என்னுடைய ஆசைதான் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய ஆபரணங்களும் ஆடையும் அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல வியாக்கியானத்தில் நம்பிள்ளை இதே சரித்திரத்தை எடுத்து காற்றார் அப்படியே படிக்கிற அந்த வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐதிஹியம் இந்த வரலாறு எடுத்து காட்டப்படுகிறது ஒரு நாள் ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் திருப்பரியட்டங்களை அழகியதாக வாட்டி கொண்டு வந்து எம்பெருமானார்க்கு காட்ட போரத் திருப்தராய் அவனை பெருமாள் திருவடிகளிலே கையை பிடித்துக் கொண்டு புக்கு நாயந்தே இவன் திருவரைக்கு ஈடாம்படி வாட்டினபடி திருக்கண் சாத்தி அருள வேணும் என்று இவற்றைக் காட்டி அருள கண்டு உகந்தருளி உடையவரை உடையவரை அருள்பாடிட்டருளி இவனுக்காக ரஜகன் நம் திறத்தில் செய்த குற்றம் பொருத்தோம் என்று திருவுள்ளமாய் அருளினார் என்று கதையை சொல்லிட்டேன் எங்க இது எழுதியிருக்குன்ற அந்த வார்த்தை செவியில படணோங்கிறதுக்காக படித்தேன் இது முதல்ல ஒரு இடத்துல காட்டியிருக்கு அதே திருவாய் மொழியிலே பத்து பத்தாம் திருவாய்மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த திருவாய் மொழியிலேயும் ஒரு பாட்டு ஆறாவது பாசுரம் பத்து பத்தாம் திருவாய் மொழி ஆறாவது பாசுரம் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன ஒன்றலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கேனம் நினைகிற்பன் பாவியர்க்கு ஒன்று நன்குறையாய் உலகமுண்ட ஒன் சுடரே இந்த பாசுரத்திலேயும் நின்றவாறும் எடுந்தவாறும் பெருமாளை என்ன பொதுவா சொல்றார்னா நீ நிக்கிறதோ படுத்திருக்கிறதோ சயனித்திருக்கிறதோ இருந்து அமர்ந்திருக்கிறதோ இப்படி பல பல உருவங்கள்ல பலவிதமாக அருவாய நின் மாயங்கள் ஒரு உருவம் இல்ல எத்தனை உருவங்களே இப்படி பரவி காட்சி எடுக்கிறார் ஒன்று நான் நினைகின்றேன் நான் நின்று நின்று நான் என்னவோ யோசிச்சு பார்க்கிறேன் என்னால் முடியல உன்னுடைய தான் நான் இதனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் அதுல நின்றவாறும் அப்படிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் எழுதுகிறார் நம்பிள்ளை அப்படியே வாசிக்கிறேன் ஒருநாள் ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் திருப்பரிவட்டங்களை அழகிதாக வாட்டி எம்பெருமானார்க்கு கொண்டுகாட்ட போர திருப்தராய் இவனையும் கூட கொண்டு பெருமாள் பாடே புக்கு நாயந்தே இவன் திருவரைக்கு ஈடாம்படி இவற்றைத் தோட்டபடி பார்த்தொருள வேணும் என்று காட்ட கண்டு போர உகந்தொருளி எம்பெருமானாரை அருள்பாடிட்டு இவனுக்காக கம்சனுடைய ஈரம் கொள்ளி நம் திறத்தில் பண்ணின குற்றம் பொறுத்தோம் என்று திருவுள்ளமானார் இதே மாதிரி கதையை சொன்ன கதை அப்படி எங்கு வருது பாருங்கோ அப்படின்னு இந்த இடத்துல திருவல்லிக்கேணி அம்மாள் என்ன சொல்லுகிறாள்னா அந்த பெரும்பாலுடைய கைங்கரியத்துல இப்படி ஒரு விசேஷ பிரதிபத்தி இருந்தது அந்த விசேஷ பிரதிபத்தியால ராமானுஜருடைய அனுகிரகத்தையே பெற்றான் ஒரு வண்ணாத்தான் அத போல எனக்கு பகவத் கைங்கரியத்துல இன்னும் பிரதிபத்தி வரவில்லையே எனக்கு என்னைக்கு ஆச்சாரிய அனுகிரகம் கிடைக்கும் என்று முப்பதாவது வாக்கியம் வாட்டி அருள் பெற்றேனோ வண்ணாத்தான் போலே என்று பார்த்தோம் அடுத்தது முப்பத்தோராவது வாக்கியம் முதல்வனை பெற்றேனோ கௌசலையார் போலே முதல்வனை பெற்றேனோ கௌசலையார் போலே அடுத்த பதிவிலே அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக